டேய் உள்ள மூக்கா, இந்த பேக் எல்லாம் எடுத்து வைடா. இது எடுக்கற நீ போய் சைக்கிளை உள்ள வச்சிட்டு வா போ. தள்ள மாட்டேன். டேய் அடியே இவளே, இந்த வந்து சீக்கிரமா வா. கூப்பிடுற எல்லாரையும் ஏண்டா எல்லாரும் வந்துட்டீங்களா? ஆ சரி. ஏடி உனக்கு மூத்த ஆளுக்குமா கல்யாணம் ஆயிருக்கு? என்ன மச்சி? அப்புறம் என்னடி ஒழுங்கு மரியாதையா உன் புருஷன் பக்கத்துல போய் உட்காரு. அப்பத்தா இங்க அந்த அளவு இட வசதி எல்லாம் இல்ல, அங்கேயே இருக்கட்டும். நீ வாய மூடுற, உளுத்த வாயா, எல்லாம் என் பேத்தி பாத்துக்குவா. எலே உள முக்கா, நீ பின்னாடி போய் உட்காரு. போடா தள்ளற, முறைக்காத. உன்னாலதான் எப்படி முறைக்கிறான் பாரு. நீ போட்டா போய் உட்காரு. அப்பதான் அந்த அளவு இடம் இல்ல. அப்பதான் இடம் இல்லையா, எல்லாம் இருக்கும். தள்ளி உட்காருங்க. எப்பா சரி. எல்லாரும் உட்காந்தாச்சா? என்னடா முறைக்கிற, போ. ஹாய், குட் மார்னிங். என்னடி தங்கம், அது போற வழியில எனக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? ஐயா வேதாள பக்கத்துலயே உட்காந்துட்டு வரவ தூக்கம் வந்துச்சுன்னா அவன் தோள்ல சாஞ்சுக்க, ரொம்ப முடியலையா அவன் மடியில படுத்து உறங்கு. இதெல்லாம் மத்தவங்களை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. விவரம் கேட்டவ சும்மா கேட்ட மச்சி, குட் ஐடியா, தேங்க் யூ. ஏய் என் பேத்திய சாச்சுக்க மாட்டியா? ஓகே 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 மச்சி. ஐயே என்னம்மா, இன்னும் வேற ஏதாவது இருக்கா? இருக்கு இருக்கு இருக்கு. இந்த நாலு வீலுக்கும் எலுமிச்சம்பழம் வச்சுட்டு போலாம். வண்டியை ஸ்லோ பண்ணி கொஞ்சம் பேக்ல எடுத்துட்டு போப்பா. பா இது பாருங்க, என் ஹேர் ஸ்டைல் எல்லாம் கலச்சிடாதீங்க, அமைதியா இருக்கணும். ஓகே. ஏய் பேசாம வா. இந்த முடிஞ்சு, இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? ஒண்ணு இல்லப்பா, நீ வந்து உட்காரு பா. நல்ல வேளை முடிச்சிய. எல்லாத்தையும் இனிமே டிரைவர் பாத்துக்குமா, நீ போய் உட்காரு சீட்ல. இப்ப நான் தூங்கவா இல்ல அம்மாச்சி கூப்பிடுவா? முருகா சண்முகா நல்லபடியா காப்பாத்துப்பா. நான் அடிக்கிற விசில Thank you.
என்ன பிடிக்க இடம் இல்ல, அம்மா சி கூட்டி சொல்லிடுவேன். சின்ன வயசுல திருவிழா நடக்கிறப்போ கொட்டை அடிக்கிறவ பின்னுக்கே ஓடுவேல, இப்ப எந்திரிச்சு ஆடுறா. ஏன் அப்பதான் நானும் இந்த பிள்ளையும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடலாமா? ஆடுறா, இதுல என்ன இருக்கு? ஆடுங்க ஆடுங்க. இது என்ன காலேஜ் டூரா? ஏம்மா இப்படி எல்லாம் பண்ற? ஏண்டா, நீ லவ் பண்றப்ப மட்டும் இனிச்சிச்சு, இப்ப மட்டும் கசக்குதா? என்னது லவ்வா? இப்ப இந்த கதை எல்லாம் எதுக்குமா? இவனுங்களுக்கு தெரிய வேணா? எலை தெரியாமல. எலை, உங்க அப்பா லவ் பண்ண கதை தெரியுமா உனக்கு? கதை தெரியாது, ஆனா லவ் பண்ணாங்கன்னு தெரியும். ஏண்டி இவளே அத்தை, அது என்னடி படம்? அத பார்த்ததே உன்னை லவ் பண்ணான்னு சொன்னீங்க. ஏ சொல்லடி. அது அது வந்து அத்தை தூரல் நின்னு போச்சு. அத்தை தூரல் நின்னு போச்சா? அம்மா, அப்பா உங்களை பாக்குறதுக்கு சுஹாசினி மாதிரி இருப்பீங்கன்ட்டு அப்பா உங்களை லவ் பண்ணிட்டாராம்மா? டேய், அது சுஹாசினி இல்லடா, சுலக்ஷனாடா. ஓ ஆமா, அது வேற படம் இல்ல? அதே புள்ளதான். அவள மாதிரி வருந்தானு அப்படியே சொக்கி போயிட்டானா உங்க அப்ப? எதுக்கு லவ் லவ்னு லவ் பத்தியே பேசிட்டு இருக்க? பார்த்தா முடியல, கொஞ்சம் மாஞ்சு தூங்க உறியா, தலை வலிக்குது. இந்த அரடி, இவன் என்ன இழந்தாரியா இல்ல கழட்டு போயிடா? இப்படி சலிச்சுக்கிறான். ஏ அப்பதான் எங்களை ஆட சொன்னீங்களே, நாங்க ஆடவா இல்ல வேணாமா? நீ ஆடுற, யார் வேண்டாங்க? சூப்பர் சிம்பர், ப்ளீஸ், எல்லாரையும் நம்ம என்டர்டெயின் பண்ணுவோம் வாங்க. அண்ணா சாங் ப்ளீஸ். கல்ச்சுரல்ஸ் வச்சாங்க அப்படின்னா
கல்ச்சுரல்ஸ்ல கூட இவரு என்ன ப்ரோபோஸ் பண்ணவே இல்ல. கையில ரோஜா பூ வச்சுக்கிட்டு ஸ்டேஜ் மேல ஏறி மியூசிக்கே இல்லாம சும்மா தாளம் போட்டு பாடிக்கிட்டே இருந்தாரு. அண்ணா இதெல்லாம் என்ன நினைச்சு பாடினாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? இது கூட இவ சொன்ன சீனை எங்க கேட்ட மாதிரி இருக்குங்க. கேட்டிருக்க மாட்டடி, பார்த்திருப்ப. இது என் படத்துல வர சீனை அப்படியே அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கா. சாங் யா அந்த ஓல்ட் சாங் பாடுனீங்களே, ஞாபகம் இல்லையா? ஆமா, ஒவ்வொரு படம் கதையா ஓட்டுறா. காலேஜ் முடியற அன்னைக்கு கூட கையில ரோஜா பூவோட தான் இருந்தாரு. அப்ப கூட ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் பார்த்தா இவரும் அதே காலேஜ்ல வந்து சேர்றாரு. பாட்டுல இருந்து டான்ஸுக்கு மாறிட்டாரு. டான்ஸ் மட்டும் இல்லாமாச்சி, அடிதடி கலாட்டா எல்லாத்துலயும் இவர் பார்த்தாலே அப்ப எனக்கு பிடிக்காது. என்ன பார்க்க வந்த எங்க அப்பா கிட்டே போய் நான் ராங்கி பிடிச்சவ, ஈகோ பிடிச்ச கழுத, அது இதுன்னு என்ன பத்தியே வத்தி வச்சிட்டாரு. ஞாபகம் இருக்கா இல்லையா அன்னைக்கு குற்றாலத்துல கூட போய் ஆடணுமே? குற்றாலம் தண்ணிலாம் வரும். அதேதான் சரிங்களே, நம்ம லவ் ஸ்டோரி தான். அப்பதான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தியும் இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தனும் டீப்பா லவ் பண்ணாங்க. அவங்க அளவுக்கு நாங்க ஹெல்ப் பண்ண போனோம். குஷி அதேதான் டான் டான் டான டான டக்கு 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 டான் டான் டான டான டக்கு 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 டக்கு. அப்பதான் எங்களுக்குள்ள லவ் வந்துச்சு. இது தெரிஞ்சு எங்க அப்பா சும்மா இருப்பாரா? டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு கேரளா கூட்டிட்டு போயிட்டாரு. அப்ப இவரு என்ன தேடி ட்ரெயின் புடிச்சு கேரளாக்கே வந்துட்டாராமாச்சி. கேரளாக்கே வா. ஹேய், நீ தானே வந்த? நைட் 12 மணிக்கு வீட்டுக்கு பின்னாடி வந்தியா? சா வச்சிருவேன் நைட் 12 மணிக்கு. யா மூன் லைட்ல வினை தாண்டி வருவாயா சிம்ரன்? மன்னிப்பாயா மன்னிப்பாயா. அப்படியெல்லாம் வந்து லவ் பண்ணி இந்த விஷயம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எங்க அண்ணன் இவர் கூட சண்டை எல்லாம் பண்ணி ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு அம்மாச்சி. அப்பதான் நாங்க ரெண்டு பேரும் யோசிச்சோம், மனசு விட்டு நிறைய பேசணும், டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம ரெண்டு ஃபேமிலிக்குமே செட் ஆகலையே, நம்ம பேசாம பிரிஞ்சிடலாம் தான் நினைச்சோம். காதலுக்கு மரியாதை. அந்த படத்து கதையிலாவது கிளைமாக்ஸ் வரைக்கும் வருவானா? பாப்ப பாப்ப இருங்க. அட செல்லங்களா, இப்படி எல்லாம் முடிவெடுத்தீங்க? ஆமா மச்சி. அப்புறம் எங்க பெரியம்மா விடல. ஐயோ, வந்த அத்தைகிட்டே பேசினாங்க, உங்க பையனை விட என் மகளுக்கு ஒரு பொருத்தமான ஆளு கிடைக்கவே மாட்டான், எடுத்துக்கோங்க, இது உங்க வீட்டு பொண்ணு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பாத்தியா, வந்துட்டா பார், கிளைமேக்ஸ் வந்துட்டா பார். ஆனா எங்க அப்பாக்கு தான் இது பிடிக்கல, அதனாலதான் என்ன வீட்லயே அடைச்சு வச்சுட்டாரு. அப்புறம் இவரு தான் என்ன திருநான் காத்தாமன் கோயிலுக்கு வா அப்படின்னு சொன்னாரு. ஆமா, அப்போ எங்க அப்பா என்ன தனியாவே விடல, எங்க அம்மா பெரியம்மா அண்ணின்னு எல்லாரையும் என் கூடவே கோயிலுக்கு அனுப்பி வச்சுட்டாரு. ஆனா இவரு எல்லாரையும் தாண்டி அம்மன் கழுத்துல இருந்த தாலி எடுத்து என் கழுத்துல போட்டுட்டாரு. காதலுக்கு மரியாதை படத்துல இது கிளைமாக்ஸ் இல்லையே. அந்த படத்தை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீனே இதுதாங்க. அப்படிதான் எங்க கல்யாணமே நடந்தது அம்மாச்சி. எதுக்கு கை தட்டுறீங்க? ரொம்ப ஓவருங்க. எப்படியோ
அந்த திருநான் காத்த அம்மன் தான் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருக்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. பெத்தவளே, அந்த சாமி உங்களை கைவிடாது. இனிமே நான் பாத்துக்கிறேன். ஓகே மச்சி, இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு, அப்புறமா சொல்றேன். அப்பதா போதும்ல, அப்பதா போதும். இல்ல, இன்னும் கொஞ்சம் சொல்றேன். போதுமா? போதும் போதும்ல, எல்லாரும் தூங்கணும். ஏய், வந்துட்டாங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க. ஏய், வந்து டோர் ஓபன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆமா, வந்துட்டாங்க. ஹாய் மாயா. பாத்து 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 பாத்து. ஏய் என் டார்லிங் டா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். வாங்கம்மா, வாங்க. வணக்கம்மா. என்னடா ரெண்டு நாள் அழைச்சு போயிட்டேன். ரெண்டு நாளா உன்னை மிஸ் பண்ணிட்டேன்ல, அதான் அழைச்சிட்டேன் டார்லிங். என்ன விடுங்க, ஒரு மாதிரி ஆயிட்டேன். இப்பதான் நானே பேரு டிங்கரிங் எல்லாம் பண்ணி மாத்தி வச்சிருக்கேன். இப்போ போயிட்டு கறி குழம்புன்னு சொல்லிங்கன்னு மானத்தை வாங்காதீங்க. பிளீஸ் ப்ரோ, உன் தம்பியில போனா போட்டு ஒண்ணும் பிரச்சனை போட்டோ இல்லா டார்லிங். ஏயோ பண்ணு டேடே. போதுண்டா போதுண்டா. என்னையா பூசாரி, பரவாயில்லையே. இந்த வாட்டி உன்னைய தேட விடாம நீயா வந்து நிக்கிற. பூசை போட்டு படையல் வச்சதும் நீங்க வேற ஸ்பெஷலா கவனிப்பீங்களா? அதனாலதான் வந்தோம். சாமிக்கு படைக்கிறதுல எந்த குறையும் இருக்க கூடாது. இதே என்னோட பேரை வெற்றி செல்வேன். தம்பிய தெரியாதுங்களா? சின்ன பிள்ளையில காது குத்துறப்போ கோவத்துல கோயிலுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு போனாரு, அந்த பையன் தானே இது. பூசாரி, இதே என் பேரன் பொண்டாட்டி, பேரு அபி. இவளுக்காகத்தான் இம்புட்டு ஏற்பாடும். என்னக்கா பத்திரிக்கை அடிச்சு கல்யாணத்தை வச்சா நாங்க எல்லாரும் சோத்துக்கு வந்துருவோம். கமுக்கமா கல்யாணத்தை முடிச்சிட்டியா? ஏய், வரவே கட்ட பிஞ்சிரும். இது பாத்து செஞ்ச கல்யாணம் இல்லடா. என் பேரன் இந்த புள்ளைய தூக்கிட்டு வந்து தாலி கட்டி இருக்கான், தெரிஞ்சுக்க. ஏய் அப்பா விட்டு, நீ பெரிய வீரன் தானையா? இந்த காலத்துல இப்படிலாம் செய்ய ஆள் இருக்கா? அதேண்டா என் பேரன், கூட்டிட்டு வந்துட்டேல எங்க வீட்டு மருமகளை. பேரன் பொண்டாட்டிய நல்லா பாத்துக்கங்க. அமெரிக்காவில எல்லாம் படிச்ச புள்ள. என் பேத்திய ரொம்ப நேரம் வெயில் எல்லாம் நிக்க வைக்க முடியாது. நான் போய் சாமிய காட்டிட்டு வரேன். நீங்க போய் அவங்களுக்கு கூட மட ஒத்தாச போங்க. போங்க, இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். அப்படியே பாரு பாரு, ஸ்மைல் டாலி. ஏய் டாலி, இங்க பாரு டாலி. ஓகே டாலி, ஓகே டாலி, சூப்பர் டாலி. அந்த கிழவி ஊரை கூட்டி என்ன சொல்ல போதுன்னு பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேளை பெருசா மானத்தை வாங்கல. பொங்கல் வைக்க வேணாம் நீங்க முடிவா சொல்லிருந்தா காத்துல நம்ம மானம் பறந்திருக்கும். அடியே இவளே ஆம்பட்டி பேரைய கூட்டிட்டு வாடி, போட்டோ எடுக்கணும். சரிங்க அத்தை. வந்ததும் கூத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சா? இன்னைக்கு பொங்கல் வச்சு கிளம்பின மாதிரிதான். இப்ப அங்க போய் போட்டோக்கு நிக்கிறனாலும் பிரச்சனை பண்ணுவாங்க. வந்து தொலைறேன் போ. டேய் அன்பே, சீக்கிரம் வாங்கடா, அப்பதான் கூப்பிடுறாங்க. அபி கொடு. இல்ல ஐயோ பாத்து. இல்லக்கா ஓகேதான். வசதியான வீட்டு பிள்ளையாடி நீ. அதனால என்ன அம்மாச்சி, இனி இங்கதான் வாழ போற, அப்ப இந்த வீட்டு வேலையெல்லாம் பழகணும்ல. ஏண்டா பாத்துக்க, படிப்பு வசதி பணக்கார பெருமை அம்புட்டி ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி வாழ பாக்கறா. இவளை நீ பத்திரமா பாத்துக்கடா.
இப்படிப்பட்ட பொண்ண கலங்க விட்டோம்னா குடும்பம் விளங்காதுடா. அம்மாச்சி, என்னடா முழிக்கிற? நம்பி வந்த பிள்ளைய நான் பாத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு உனக்கு வாய் வரலையா? போதும் பாரு,